श्रीमान वेंकटनाथार्य कविता केकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सुखीं यस्य वाक्कृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन प्रभदीक्षं दयानिधिं देह प्रतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपत्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोऽग्निमधीमहे यदुत्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। यथाति यावानधियोति यत्कुणः करीशयादृग्विभवो यदिङ्गितः तथा विधं त्वा अभक्तदुर्ग्रहम् प्रपत्ति वाचैव निरीक्षितும் வ்ருணே। இந்த இடத்துல அழ்வான் பெருமானிடத்துல தேவபெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ற, இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தவம் முழுக்கவே துவயத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. இதுல கடைசியில சொல்லியிருக்கக்கூடிய உத்தரகண்டத்தை சொல்லியிருக்கிற நமசப்த அர்த்தத்தை சொல்லி சொல்ற, அந்த நமசப்தத்தினுடைய அர்த்தானுசந்தானமாக இந்த இடத்துல அந்த கைங்கரியாதிகள்லாம் அதெல்லாம் அதை வந்து அந்த பகவத் பிரகிருத்தி விரோதியாக, அதாவது நமசப்தத்துக்கு அனிஷ்ட நிவர்த்தி அர்த்தம், ஆகையால அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்ட பிராப்தின்றது சொல்லணும். இப்ப ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு சொல்லச்சு, நமஹான்றது இருக்கு அனிஷ்ட நிவர்த்தி கடைசியில போச்சு, முதல்ல இஷ்ட பிராப்தி சொல்லிட்டேன் நாராயண சப்தத்தினால. இப்ப இவர் வியாக்கியானம் பண்ணச்ச என்ன பண்ணாருனாக்க அனைத்து நிவர்த்தியே சொல்லியாச்சு, இப்ப என்ன சொல்றாருனாக்க இஷ்ட பிராப்தியே சொல்லி சொல்ற. ஆகையால இந்த இந்த இதுல வரைச்சே என்ன பண்றேன்னா, நாராயணாயன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற நாராயண சப்தத்தினுடைய மேல இருக்கிற சதுர்த்தி, ஆயன்ற சதுர்த்தி இருக்கு, அந்த சதுர்த்தியினுடைய அர்த்தத்தை சொல்ற. சதுர்த்தியினுடைய அர்த்தம் கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை தான் சொல்லி சொல்ற. இப்போ பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்னாக்க பெருமாள் முழுசா தெரிஞ்சிருந்தாதான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். பெருமாள் முழுசா தெரிஞ்சுக்கலன்னாக்க நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியாது. எங்கேயுமே தாசவிருத்தி பண்ணணும்னாக்க சுவாமியா இருக்கவங்களுடைய மொத்த எண்ணத்தையும் தெரிஞ்சிருந்தாதான் தாசவிருத்தி பண்ண முடியும். சுவாமியினுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சுக்காத போயிட்டோம்னாக்க நமக்கு தாசவிருத்தி பண்ண முடியாது. அப்ப சுவாமிய நாம்போ முஷா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமோன்னா மீதி வஸ்துக்கள் மாதிரி இல்ல. பெருமாள் பெருமாள் வந்து அவர் அபரிச்சேத்தியமாக அளவிட முடியாதவரான எழுந்தருள் இருந்துருக்கு. இப்ப பெருமாளிடத்துல ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற, உமக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையோட இருந்துருக்கேன், நீர் எப்படி எல்லாம் இருந்துருக்காரோ அதெல்லாம் எனக்கு தெளிவுபடுத்தணும் என்பத இந்த இடத்துல சொல்லி சொல்ற. பெருமாள் இது ஒண்ணு ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு சுவாரஸ்யம் இருந்துருக்கு, அதுல பதத்தினுடைய அர்த்தத்தை விவரணம் பண்ண செய்ய அதுல அதனுடைய சுவாரஸ்யத்தையும் நாம பார்க்கலாம். இப்ப நான் இப்படி எல்லாம் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது எதை எந்த காரணத்தை கொண்டுன்னு கேட்டாக்க பிரபத்தி வாசைவ நிரீட்சித்தும் ஒன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன்ற ஒரு வார்த்தை இருந்துருக்க, அந்த ஒரே ஒரு வார்த்தையினாலேயே நிரீட்சித்தும் ஒண்ணுன்னு உம்ம சாட்சாத்கரிக்க விரும்புகிறேன்னு அர்த்தம். ஆகையால இப்ப அந்த இப்ப எப்படி எப்படி எல்லாம் பெருமாள் சாட்சாத்கரிக்க விரும்புறோம்னு ஒன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன்ப்பான்னு ஒருத்தனை பார்த்து சொன்னமானாக்க ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா எந்த அம்சத்துல நாம தெரிஞ்சுக்கிறது அதைதான் தெரிஞ்சுக்க, அத அதை பத்தி தான் இந்த இடத்துல விசாரம் பண்ற. யதாசி அதாவது கரீஷ யதாசி யாவானசி யோசி யத்குணா கரீஷ யாதிரிக் விபவா யதிங்கிதா ததா விதந்த்வா அஹம் அபக்த துர்க்ரஹம் பிரபத்தி வாசைவ நிரீட்சிதம் வ்ருணே. இங்க முதல்ல சொல்ற, அப்ப கரீஷா சஷ்டகிரி எம்பெருமானே துவம் நீ யோசி, நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய், நீ எவனா இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். யாரா இருக்கிறாய்ன்றது பெருமாளை பார்த்து கேட்டோம்னாக்க என்ன சொல்லி சொல்றது,
பெருமாளை பார்த்து யாரா யோகின்னு சொன்னா சத்தியம் ஞானமும் நந்தம் பிரம்மா ஸ்ரீஷதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோ என்றெல்லாம் சொல்லும்படியான எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை சொல்லி கேட்கறது. உம்முடைய ஸ்வரூபம் என்ன யோசி? இப்போ ஒரு வஸ்துவை சொல்றோம், இந்த வஸ்து அதுவாக இருக்குன்னு சொல்லி சொல்றதுக்கு என்னன்னா அதனுடைய ஸ்வரூபத்தை கொண்டுதான் அந்த வஸ்து அதுவாக இருக்குன்னு சொல்லி சொல்றது. இப்ப பெருமாளை பார்த்து நீ எப்படிப்பட்டவனா, எதுவாக இருக்கிறாய், யாராக இருக்கிறாய்னு நீ கேட்டவனாக்க அவருடைய ஸ்வரூப நிரூபக்கு தர்மத்தை சொல்லி சொல்லணும். இதெல்லாம் கொஞ்சம் சாஸ்திரியமான விஷயம்தான், இருந்தாலும் கூடிய வரைக்கும் பிரயத்னப்படுறேன் எல்லாரும் புரிஞ்சுக்கும்படியாக ஒரு வஸ்துவை பார்க்கலாம். யோசி எதுவாக இருக்கிறாய், யாராக இருக்கிறாய்ன்னு அர்த்தம் யோசின்னு. அப்ப எதுவா, அதாவது எப்படி சொல்ல சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒரு பாத்திரம் இருக்கு, சொம்போ குடமோ ஏதோ ஒரு பாத்திரம் இருக்கு. இது எதுவா இருக்குன்னா இது குடமா இருக்கு, பாத்திரமா இருக்கு, இது துணியா இருந்துருக்கு, என்ன ஒவ்வொன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு குணங்களை கொண்டு அது அந்த வஸ்துவாக அது இருக்குன்னு நாம சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி நீ யோசின்னு சொல்லி சொன்னவனாக்க நீ எப்படிப்பட்டவனாக இருக்கன்னா உன்னிடத்துல இருக்கிற விசேஷமான குணங்களை கொண்டுதான் சொல்லி சொல்லணும். உன்னுடைய சொரூப நிரூபக தர்மத்தை கொண்டுதான் நீ சொல்லணும். இப்ப நான் எப்படி நான் உன்னை வந்து சொல்றது அப்படின்னு சொன்ன, இப்போ யோசி அப்படின்னா இது சாதாரணமா எல்லாம் சொல்ல முடியாது. துவமேவ துவாம் வேத யோசி சோசி, துவமேவ துவாம் வேத, உன்னை நீ நீயே தான் அறிந்தவனாக ஆகிறாய். எல்லாராலையும் ஒன்னும் அறிய முடியாது, இது வேதம் சொல்றது. துவமேவ துவாம் வேத யோசி சோசி அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னால பெருமாளை பத்தி, பெருமாளுடைய குணங்களை பத்தியோ, பெருமாளுடைய ஸ்வரூபத்தை பத்தியோ, பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தியோ, பெருமாளுடைய விபூதிகளை பத்தியோ, அது பெருமாள் ஒருத்தர் தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வேற யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. துவமேவ துவாம் வேற்றான்னு சொல்லி சொல்ற அப்படி இருக்கிறதுனால இங்க யோசி அப்படின்றதுனால பெருமாள் எப்படி இருந்திருக்காருனாக்க நீ யாராக இருக்கிறாருன்னா பெருமாள் சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ ஸ்ரீயப்பதித்துவ விசிஷ்டமாக இருந்திருக்க. இவைகளாலே பெருமாளை எதை கொண்டு நிரூபணம் பண்றது, பெருமாள் யாருன்றத நிரூபணம் பண்றதுக்கு என்னன்னா அவரிடத்துல இருக்கக்கூடிய சொரூப நிரூபக தர்மத்தை சொல்லி சொல்றது, இத்த கொண்டு அவர்னு சொல்லி சொல்றது. இப்ப மாடுன்னு சொல்லி சொன்னமானாக்க இந்த மாடு மாடுன்றத எதை கொண்டு நிரூபணம் பண்றது, அதன் கீழே அந்த கழுத்தின் கீழே தொங்கின்னு இருக்கிற சதை அதுக்கு சாஸ்னான்னு பேரு, அந்த சாஸ்னாதிமத்தத்தை இந்த சாஸ்னைய உடைத்தானதாக இருந்துருக்குன்றதுனால இது எருமையை காட்டுமோ காட்டிலுமோ இல்ல மீதி நாலு காலாக இருந்திருக்கிற அஜாதிகளை காட்டிலும் ஆடு முதலீவைகளை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு, குதிரை முதலீவைகளை காட்டிலும் இது வேறுபட்டதாக இருக்குன்றத நிரூபணம் கொண்டது எதுனாக்க மாட்டுக்கு கழுத்து கீழே தொங்கிட்டு இருக்கிற சாஸ்னா தான். இப்ப அந்த மாதிரி யோசி அப்படின்னு சொல்லச்சு பெருமாளை எத்த கொண்டு மீதி சேதனா சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டவர் ஈஸ்வரன் அப்படின்றத தெரியப்படுத்துறது. அப்ப யாரு எப்படி தெரியப்படுத்துறதுன்னா அவரிடத்துல இருக்கிற விசேஷமான குணங்கள், அத நீ தான் எனக்கு காண்பிச்சு கொடுக்கணும், இதுதான் கேட்கிறேன் ஆழ்வான் கேட்கிறேன். அவர் யோசின்னு சொன்னதால பெருமாள் மீதி வஸ்துக்களை காட்டிலும் சேதனா சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டவராக இருக்கிறதுன்றது எப்படின்னா சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ சத்தியம் ஞானம் அனந்தம் அமலத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் விஷ்ணு பத்னித்துவம் இதைகளை கொண்டுதான் பெருமாள் எப்படிப்பட்டவராக இருக்கிறதான்றத தெரிவிக்க முடியும். அதுக்கு பிரமாணம் இருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்றது ஸ்ரீஷதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோ இப்படி இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்னால பெருமாள் எப்படிப்பட்டவராக இருக்கேன்றத தெரிஞ்சுக்கணும்னாக்க இப்படிதான் சொல்லணும், வேற எதாலையும் சொல்ல முடியாது. ஆகையால இப்படி சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ லக்ஷ்மி பதித்துவ விசிஷ்டனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்காருன்றத நீர் எனக்கு காண்பிச்சு கொடுக்கணும்ன்றத கேட்கிறார் இங்க பிரார்த்தனையினால. பிரபத்தி வாஜைவ நிரீட்சித்தும் விருணேன்னு, நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டபடினால நீர் எப்பேற்பட்டவர்ன்றத எனக்கு நேர் காண்பிச்சு கொடும் என்று சொல்ற
ஒண்ணு யோசி எக்குனோசி சொல்லி சொல்ற. இப்போ யதாசி எத் குணோசி யதாசின்னு ஒன்னு இருக்கு, எத் குணோசின்னு ஒன்னு இருக்கு. எத் குணோசி அப்படின்னாக்க எந்தெந்த குணங்களை உடையவராக இருந்துருக்கேன்னு சொல்லி பார்க்கணும். யத்குணஹா பெருமாளுக்கு உடையதாக இருக்கக்கூடிய ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் எல்லாம் சொல்றோமே அது பராத்த சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகே ஞான பல கிரியாச்ச. இப்படி எம்பெருமானுக்கு அனந்தமான கல்யாண குணங்கள்லாம் இருக்கின்றன. இப்படி எப்படிப்பட்ட கல்யாண குணங்களோட நீ இருந்துருக்க என்பதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் சொல்ற யோசி எத் குணஹா, எத் குணஹா எப்படிப்பட்ட குணங்களை உடையவனாக இருந்துருக்க சொன்னோம். பெருமாளுக்கு இருக்கிற குணங்கள் எவ்வளவோ இருந்துருக்கு. அதுல பகவத் சப்தத்துக்கு சொல்லச்சு சாத்துண்ய பூர்த்தின்றது முக்கியமானது. ஞானபலேஸ்வரி வீரிய சக்தி தேஜஸ்ன்றது இருக்க இந்த ஆறு குணங்களுடைய பூர்த்தி நிறைவு. பராசு சக்தியே விவித அஸ்ய பராசக்தி விவிதா ஏவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞானபல கிரியாத. இந்த ஞானபல கிரியாதிகள்லாம் இருந்துட்டு இருக்க ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லி சொல்றத இந்த ஆறு குணங்களும் பெருமாளுக்கு இயல்பாக ஏற்பட்டது, வந்தேறி அல்ல. மீதி பேருக்கெல்லாம் சில பேருக்கு சில ஞானம் இருக்கும், பலம் இருக்கும், வீரியம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கர்ம நிமித்தமா இருக்கு. நமக்கு இங்க இருக்கிறவங்க ஒருத்தன் பெரிய குபேரன் மாதிரி ஐஸ்வர்யசாலியா இருந்துட்டு இருக்கான்னாக்கா அது பெருமாள் கொடுத்தது. அந்த மாதிரி இல்ல, பெருமாளுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், பெருமாளுக்கு இருக்கிற ஞானம் மீதி பேருக்கு இருக்க மாதிரி இல்ல. மீதி பேருக்கு இருக்கிற ஞானம்லாம் பெருமாள் கொடுத்த ஞானம், இது வந்தது அவனுடைய கர்மானுகுணமாக அவரவர்களுக்கு கிடைத்தது. ஆனா பெருமாளுக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ஞானபல ஐஸ்வர்யாதிகள்லாம் எல்லாமே சுவாபாவிகம், இயல்பாகவே இருக்கு. ஆகையால எத்குணாக எப்படிப்பட்ட குணங்களை உடையவனாக அவர் இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்லுவானாக்க பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் இந்த ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த குணங்கள் தான் இது சொல்லுச்சு. அப்ப எத்குணாக யோசி இல்ல எந்த குணங்களோட கூடியவனாக யஹா எவன் ஒத்தன் நீ இருக்கிறையோ அப்படின்னு எடுத்துட்டவனாக்க அப்ப என்ன பண்ணும், பெருமாளுக்கு இருக்கிற குணங்கள் பத்தோட அடியவர் கழியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகம்னு சொல்லி சொல்ற யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல பக்தியோட கூட இருந்திருக்காளோ அவளால அறிய கூடியவனாக இருந்திருக்கிறவன் பிறர்களுக்கு மீதி பேர் தவிர இப்படி பெருமாளிடத்துல பக்தி பண்ணாதவான் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணாதவாளிடத்துல தவிர மீதி பேரால அறிய இயலாதவனாக இருந்திருக்கிறான். இதெல்லாம் எம்பெருமானுடைய குணங்கள்ல சேர்த்துக்கிது. ஆகையால மெய்யனாகவும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகவும் புறமே தொழுவார்க்கெல்லாம் இதுலயும் வந்து அந்த பக்தியும் ஹார்தமான பக்தி இருக்கணும். வெறுமையான லோகத்துக்காக பண்ற பக்தியா இருந்ததுனாக்க அந்த பக்தின்றது ஏற்புடையது இல்லை. ஆகையால பொய்யனாகவும் புறமே தொழுவார்க்கெல்லாம் சொல்ற அப்படி இருக்கிறவாடெல்லாம் அவளுக்கெல்லாம் பெருமாள் தன்னுடைய சொரூபத்தை யோசின்றதோ எத்குணோசின்றதோ இதெல்லாம் காண்பிச்சு கொடுக்க மாட்டேர் பெருமாள். யார் சத்தியமாக எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவாளாக இருந்திருக்காளோ, யாரெல்லாம் சத்தியமாக எம்பெருமானிடத்துல பக்தி பண்றவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கு தான் தன்னுடைய சொரூபத்தையும் குணங்களையும் காண்பிச்சு கொடுப்பேன்றதுனால இவர் ஆழ்வார் தான் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவனாக இருக்கிறதுனால அவர் பிரார்த்தனை பண்ற நீ எப்படிப்பட்டவராக இருந்திருக்கேன்றத எனக்கு நீர் காண்பியும்ன்றத காண்பி சொல்ற. எத்குணோசி அப்படின்னு பெருமாள் எப்படி இருக்காரோ அப்படின்னு எந்த ஒரு பிரகாரத்தோடு கூட இருந்திருக்கேன்னாக்க எந்த பிரகாரம்ன்றது பார்த்தோம்னாக்க இப்ப பெருமாளை சொல்லிச்சு அவர் வந்து அஞ்சு விதமான நிலைப்பாடோடு இருந்திருக்க பரவியூகம் விபவம் ஹார்த்தம் அர்ச்ச என்று சொல்லக்கூடிய அஞ்சு நிலைப்பாடோடு எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கு. அப்படி எம்பெருமான் ஐந்து விதமான நிலைகளிலையும் பெருமாள் எப்படி இருக்கேன்னாக்க இந்த சத்தியத்துவ ஜானத்துவ ஆனந்தத்துவ விஷ்ணு பத்னித்துவத்தை
இந்த அஞ்சு தர்மங்களோட கூடையே தான் எழுந்தருள் இருக்கு. இந்த ஸ்வரூப நிரூபக தர்மத்தோட கூட இப்படி தெரிஞ்சின்ற பிற்பாடு தெரியக்கூடிய எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய சில குண விசேஷங்கள், மாசுரிய காமசேரியாதிகள்லாம் அந்த குண விசேஷங்களோடையும் பெருமாள் எழுந்தருள் இருக்க என்று சொல்லணும். ஆகையால யதாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது பெருமாள் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா இன்னும் சிலதெல்லாம் கூட சேர்த்து சொல்லணும். சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர் எதோவா இமானி பூதா நிஜாயந்தே ஏன ஜாதா ஜீவந்தி எத்ரயந்தி அபிசம்பிசந்தி இத்தியாதிகள்னால வரக்கூடியதாக இருந்திருக்கிற இதெல்லாம் எம்பெருமானுக்கு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லச்சு. எது சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கோ அதுதான் பிரம்மம்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்ற வேதமே சொல்றது. ஆகையால பிரம்மத்தை எதை கொண்டு இதுதான் பிரம்மம்னு எப்படி நிரூபிக்கிறதுனாக்கா இந்த சிருஷ்டி ஸ்தி லோக மொத்தத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற வஸ்து எதுன்னு நாம தெரிஞ்சுட்டோம்னாக்கா அதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சு போயிடும்னு சொல்றதுனால இப்ப அப்போ அந்த பெருமாள் எப்படிப்பட்ட இருந்திருக்கேன்னா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவ பரவியூக விபவ ஹார்த அர்ச்சன்னு அர்த்தன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஐந்து நிலைப்பாடுல ஐந்து விதமான நிலைகள்லயும் எழுந்தருள் இருந்திருக்கிறவ இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இப்ப என்ன இதனுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலன்னாக்க நம்மளால அந்த பெருமாளை சரியா புரிஞ்சுக்க முடியாது. இப்ப தேவ பெருமாளை பார்த்து பிரார்த்தனை பண்றேன், தேவ பெருமாள் அர்ச்சைய அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருந்திருக்க நீ எப்படி இருக்கியோ அப்படின்னாக்க இப்ப இங்க அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற தேவ பெருமாள் தான் கண்ணன் கருகிற மேல அனைத்தும் காக்கின்றான். விபவாவதாரத்துல கண்ணனாக இருந்திருக்கான், ராமனாக இருந்திருக்கான், அவனேதான் யூகாவதாரத்திலையும் அவனேதான் இருந்திருக்கான். பரதேவத்தை பரமாத்மான்னு சொல்லக்கூடியதாக பரவாசு தேவனாகவும் எழுந்தருள் இருக்கிறவன் அவன் தான். இப்ப அந்த ஒரே ஒரு ஈஸ்வரனுக்கு ஐந்து விதமான நிலைப்பாடுகள் என்பதை தெரியப்படுத்தணும், அதை தெரிஞ்சுக்கணும். அதை கணக்கு தெரிஞ்சுக்காத போயிட்டோம்னாக்க இங்க தேவைப்படுற சீவை குண்டத்துல இருந்து பெருமாள் தேவைப்படுமாள் இங்க அவதாரம் பண்ணிட்டா சீவை குண்டம் காலியா போயிட்டான்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேயும் பெருமாள் எழுந்திரல் இருக்க, நம்மளுடைய ஹார்தம் ஹதயத்துக்குள்ளேயும் பெருமாள் எழுந்திரல் இருக்க, அதே தேவைப்படுமாள் தான் அவர் கண்ணனாகவும் ராமனாகவும் ரகுமனாகவும் எல்லாமாகவும் அவர் அவரே தான் எழுந்திரல் இருந்த இப்பவும் இப்ப தேவைப்படுமாளாகவும் நமக்கு சேவை சாச்சின்றிருக்கன்ற ஒரு ஞானம் நமக்கு ஏற்படணும். இந்த ஞானத்தை யாரால ஏற்படுத்த முடியும்? பெருமாளே நமக்கு தெரியப்படுத்தினாதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமே தவிர இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப அந்த பெருமாளே நமக்கு தெரிவிக்கணும், தெரிஞ்சுக்க நம்மள இதை தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணணும்னாக்க யாருக்கெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கும்படியா பண்ணுவேன்னா யாரெல்லாம் அவரிடத்துல பக்தியோட இருக்காளோ யாரெல்லாம் அவரிடத்துல சரணாகிதி பண்ணாலோ அவளாலதான் பெருமாள் ஐந்து நிலையிலையும் இருந்துருக்கேன்றத தெரிஞ்சுக்க முடியும். ஆகையாலதான் நான் உன்னிடத்துல சரணாகிதி பண்ணிட்டேன், நீ எப்படி எல்லாம் இருந்திருக்கேன்றத எனக்கு தெரியப்படுத்துன்னு பிரார்த்தனை பண்றேன். இந்த இடத்துல யசாசி யோசி யத்குணோசி யசாசி யாவானசி நீ எப்படி எல்லாம் இருந்திருக்கேன்றதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும். யாவானசின்னு சொல்லச்சே பெருமாள் எல்லா விதமாக இருந்திருக்கேன். அதாவது அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹான் நிஹிதோ சிதந்தோஹோன்னு சொல்லி சொல்ற அணோகோ அணியான் மகதஹா மகியான் பெருமாளுடைய தெய்வமங்கள விக்கிரகம் பெருமாளுடைய திருமேனி எப்படி இருந்திருக்குன்றத பார்க்கணும். இந்த யாவான்ற சப்தத்துக்கு நேரடியான அர்த்தம் எவ்வளவு நாள் இருக்கேன்னு அர்த்தம், எவ்வளவா அந்த பரிமாணத்தை சொல்றோம். இந்த பரிமாணத்தை சொல்லி சொன்னோம்னாக்க பெருமாள் வெப்புவா இருக்கேன்னு சொல்லிடலாம், எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கே பெருமாள்னு சொல்லிடுறோம். அதுக்கு ஸ்ருதி சொல்றது அணோகோ அணியானு மகதா மகியானுன்னு சொல்லிருக்கு. அணுவான வஸ்துக்கள் எது இருக்கோ அவைகளை காட்டில இன்னும் அணுவா இருந்துருக்கேறான் பெருமாள். மகதா மகியானு மகதா மகியான் எதெல்லாம் உன்னுடைய திருஷ்டியில பெருசுன்னு தோன்றதோ அதெல்லாம் காட்டிலும் பெருசா இருக்குன்னு சொல்றாரு. அந்த பகிஷத்த சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு சொல்லிருக்காரு.
அந்த பகிச்ச தற்சர்வம் வியாப்பிய நாராயண ஸ்திதான்னார். அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தின்னு ரெண்டு சொல்றது. அந்தர்வியாப்தின்னா ஒவ்வொரு பதார்த்தங்களுக்குள்ள ஒவ்வொரு வஸ்துக்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். பகிர்வியாப்தின்னு சொல்லி சொன்னமானாக்க அந்த வஸ்துக்கள் முழுமையாக அந்த வஸ்துக்கள்ல முழுமையாக பெருமாள் இருக்கேன்னு அர்த்தம். இப்ப இந்த ரெண்டு இடத்துல சொல்லிச்சு இப்ப விபு மகானோரணியான் மகதோமகியான்னு சொல்றது. அணுவா இருந்துருக்கிறது காட்டிலும் அணுவா இருந்துருக்கார், பெருசா இருக்கிறது காட்டிலும் பெருசா இருக்காருன்னா நம்ம திருஷ்டியில ஆகாசாதிகள்லாம் தான் ரொம்ப பெருசு விபுவா இருக்குன்னு நம்ம திருஷ்டியில நினைச்சுட்டு இருக்கோம். இந்த ஆகாசத்துக்கும் ஒரு கேப் போடுற மாதிரி அதையும் வியாபிச்சு பெருமாள் எழுந்துள்ள இருக்கேன்றது மகத்துவமகையான்றது சரியா போயிடுது. இப்ப விபுவா இருக்கிற பதார்த்தத்தை அணுவா இருக்குன்னு சொல்றது எப்படி சொல்றதுன்னு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு. என்ன ஒரு பதார்த்தம் ஒண்ணு அணுவா இருந்தா அணுவா இருக்கணும், இல்லைன்னா விபுவா இருந்தா விபுவாக தான் இருக்கணும். இந்த அணுவாகவும் விபுவாகவும் ரெண்டாகவும் இருக்கிறதுன்றது இருக்க அதுக்கு சம்பாவனையே கிடையாது, ரெண்டாகவும் இருக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை. இதுக்கு அணோரணியான்றதுக்கு என்ன தாத்பரியம்னாக்க பிரதிகாத்த அணை அமர்சத்துவம்னு தாத்பரியம். அதாவது பெருமாளுடைய கத்தியை எத்தாலேயே தடங்கள் பண்ண முடியாது. இப்போ ஒரு உள்ள இருக்கு, இந்த உள்ளுக்குள்ள தீபம் இருக்கு, இந்த தீபத்தையும் நாலு பக்கமும் கதவு சாத்திட்டோமானாக்க இப்ப இது அணுவா இருக்கிறதுல இப்ப இந்த தீபம் வந்து எல்லா இடத்துலயும் பிரசரிக்கக்கூடிய சக்தி இருந்தா கூட இந்த தடை வந்துருச்சுன்னா இதை தாண்டி அத்தால பிரசரிக்க முடியாது. ஆனா பெருமாள் அப்படி இல்லை. பெருமாள் எப்படி இருக்கேன்னாக்க எல்லா வஸ்துக்களையும் உள்ளும் புறமும் நிறைந்து இருந்துருக்க அதுதான் அனோரணியான் மகத்தோமகியான்னு சொல்லி சம்பூர்ணமாக இருந்திருக்கிறத தெரியப்படுத்துறது. இப்படி யாவானசி யதாசி யாவானசின்னு சொல்றதுக்கு இது அர்த்தம். அதோட மாத்திரம்ல ஸ்ரீஸ்பதி எங்கெங்கெல்லாம் பெருமாளை சொல்றோமோ பெருமாளை சொல்ற இடத்தெல்லாம் பெருமாள் மாத்திரமா இல்ல பிராட்டியோட சேர்ந்தேதான் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆகையால பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா தான் இருந்திருக்கா, பிராட்டியை சொல்ற இடத்துலாம் பெருமாள் இருக்கு, பெருமாள் சொல்ற பெருமாளை சொல்ற இடத்தெல்லாம் பிராட்டியும் இருந்துருக்கா, பெருமாளும் பிராட்டியுமாக இருந்துருக்க ஒரு மிதுனமாக தான் பெருமாள் திகழ்கிறே என்று சொல்லணும். யாவானசி யாதிரிக் விபவசி யாதிரிக் விபவகா அப்படின்னு பெருமாளுடைய விபவம், பெருமாளுடைய விபவம்ன்றது ஆளுமைக்கு உட்பட்டது தான் விபவம்னு சொல்லியிருக்கோம். நீ எப்படிப்பட்ட விபவத்தை உடையவனாக இருந்துருக்கான்னு சொல்லிருக்கோம். லோகத்தில் இருக்கிற நம்மளை பார்த்து சொல்றோம்னாக்கா இத்தனை பத்து வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கான், இன்னொரு ஏக்கரை நிலத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கான், கோடி ரூபாய் கேஷுக்கு அதிகாரியாக இருந்துருக்கான், ஏதோ ஒரு நூறு சவரனுக்கு அதிகாரியாக இருக்கான்னு எல்லாம் சொல்றதற்கு இதெல்லாம் அவனுடைய விபவம். இப்போ அந்த மாதிரி பெருமாளுடைய விபவத்தை என்னன்னு சொல்லி சொல்றேன். அந்த பெருமாளுடைய விபவம்ன்றது யாதிரிக் விபவகான்றதுக்கு பத்திம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமட்சதம் பெருமாளுடைய விபவத்தை சொல்றது உபனிஷத் சொல்றது. விஸ்வஸ்ய பத்தி எல்லா லோகத்துக்கும் அதிபதியாக பெருமாள் திகழ்கிறார். சரி இவர் இருக்கே இவருக்கு மேல இவருக்கு ஈஸ்வரனாக யாரனா இருந்திருக்காருனா யாரும் இல்லை. ஆத்மேஸ்வரா ஆத்மா ஆத்மேஸ்வரகாக்க தனக்கு ஈஸ்வரன் தான் தான், வேற ஒருத்தரும் தனக்கு ஈஸ்வரன் இல்லைன்றது தெரியப்படுத்துறது. சாஸ்வதகம் சிவமச்சுதம் இதுமா இப்படி மாத்திரம் இல்லை. இப்ப எல்லாருக்கும் சில சமயத்துல நான் ராஜா மனோ மான்தாதான் அதாவது அத்திகிரி மகாத்மத்துல சொல்லச்சு கரம்புர சோபானத்துல சிகிரி மகாத்மத்துலாம் சொல்லச்சு பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருந்தா அவ இருந்ததெல்லாம் காலமே இல்லாத, அதாவது அந்த காலத்துல எவ்வளவு பிரசித்தியோ அவ்வளவு பிரசித்தியோட இருந்தாலே தவிர அப்புறமா அவ யாருன்னு விலாசமே இல்லாத போயிட்டா என்றெல்லாம் அந்த இடத்துல சொல்றேன். அந்த மாதிரி பெருமாள் ஏதானா ஒரு கால விசேஷத்துல மாத்திரம் விஸ்வசிய பத்தியா இருந்திருக்கேரா இல்ல எல்லா சமயத்திலையும் லோகத்துக்கு பத்தியாக இருந்திருக்கேரான்னு கேட்டவானா எல்லா சமயத்திலையும் லோகத்துக்கு பத்தியாக இருந்துருக்கிறது தான்
விஸ்வஸ்யாத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமச்சுதம் சாஸ்வதம் சாஸ்வதம். அவர் தான் எப்பவுமே ஈஸ்வரனாக இருந்திருக்கார், நிலையாக எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவர் அவர் தான். ஆகையால எல்லா லோகங்களும் அவருடைய விபவமாக அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கின்றன. இங்க லோக சப்தத்தால சேத்தனங்கள் அச்சேதனங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஆகையால எல்லா லோகங்களும் எம்பெருமானுக்கு விபவங்களாக விபூதிகளாக திகழ்கின்றன என்று அர்த்தம். யாதிரிக் விபவா அப்படின்னு பார்த்தீங்க, ஆத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவம் அச்சுதம் அச்சுதம் நழுவாதவராக இருந்துருக்கு. அதாவது இந்த பதவியிலேருந்து அவர் என்னைக்கும் போகவே போக மாட்டேன், எல்லா சமயத்திலையும் அவரே தான் ஈஸ்வரனாக இருந்துருக்கு. தமிழ் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். லோகத்துல யார் யாரெல்லாம் ஈஸ்வரன் சொல்லிக்கொள்கிறாளோ அவளுக்கெல்லாமும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவர். ஆகையால எல்லாரும் இப்ப பெருமாளுடைய விபவம்ன்றது சர்வலோகமும் அவருடைய விபவமாக அடங்கிட்டு அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக போயிடுச்சுன்னு சொல்ற. ஆகையால யாதிரிக் விபவா அசி அப்படின்னு. அடுத்தது எதிங்கிதா, சரி பெருமாளுக்கு வியாபாரம் என்ன, இது ஒண்ணு கேட்கணுமோ இல்லையோ. யாராவது ஒருத்தர் இருந்தாருனாக்கா அவருக்கு வியாபாரம் ஒண்ணு இருக்கணுமே, என்ன வியாபாரமாக எந்த மாதிரியான வியாபாரத்தை உடையவராக பெருமாள் இருந்துருக்காருன்னு கேக்குற. அதுக்கு சொல்ற, அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனாகும் சர்வாத்மா, அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனாகும் சர்வாத்மான்னு சொல்ற. எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் பிரவிஷ்டா, எல்லாத்துக்குள்ளேயும் அவர் நுழைந்து சாஸ்தா ஜனானாம் சாஸ்தா, ஜனங்களுக்கெல்லாம் சாஸ்தா கட்டளையிடுபவராக பெருமாள் திகழ்கிறார். ஒரே ஒரு திருஷ்டாந்தம், நம்மளுடைய ஆத்மா இருந்துருக்கு. இந்த ஆத்மா என்ன பண்றது, இந்த சரீரத்தை கட்டளையிடுறது. இந்த சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் எல்லாம் கையை தூக்குன்னா தூக்குறது, நடந்து போனா நடந்து போக வைக்கிறது, இதெல்லாம் இந்த கட்டளை இடுறதுன்றது ஆத்மாதான் கட்டளை இடுறது. இவா எல்லாரும் சயின்ஸ்ல கூட சொல்ற, இதுல வரைச்சு இந்த புத்தியிலேருந்து அந்த இதுல இருந்து கமாண்ட் வரணும், அந்த கமாண்ட் வரல, இந்த கமாண்ட இது சீக்கிரச்சிக்கல என்றெல்லாம் சொல்லி சொல்ற. ஆகையில தான் கை தூக்க முடியல என்றெல்லாம் சொல்ற. அந்த புத்தியிலேருந்து வரல கமாண்டு, கமாண்டு என்ன வருதுன்னா அந்த புத்திக்கும் அந்த கமாண்டு இந்த மாதிரி கையை தூக்குன்னு சொல்லி சொல்ல வைக்கிறது எதுனாக்க இந்த ஆத்மா தான். ஆகையால ஆத்மாவை யாராலையும் ஒத்துக்காதையும் இருக்க முடியாது. இப்ப இந்த ஆத்மா என்ன பண்றதுன்னா, அது உள்ளுக்குள்ள இந்த சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டு இந்த சரீரத்தை வசமாக அது எப்படி எப்படி சொல்றதோ அப்படி நடக்கும்படியாக பண்றது. அதே மாதிரிதான் பெருமாள் என்ன பண்றாருனாக்க, அந்த பிரவிஷ்ட சாஸ்தா, அவர் எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அவர் நுழைஞ்சி எல்லாத்தையும் ஆள்பவராக இருந்துருக்கு. எல்லா வஸ்துக்களும் அவர் வசமாக இருக்கு, எல்லா வஸ்துக்களும் அவருடைய கட்டளைக்கு உட்பட்டதாக இருந்தது. இது சேத்தனங்களாக இருக்கட்டும் அச்சேத்தனங்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய கட்டளைக்கு உட்பட்டதாக இருந்துருக்குன்னு சொல்ற. பிருத்திவியாம் திஷ்டன்னு யார் ஒருவன் பிருத்திவிக்குள்ள இருந்துருக்கு, பிருத்திவி மந்தரகா பிருத்திவிக்கு உள்ளுக்குள்ள இருந்துட்டு எம் பிருத்திவி நவேத, இப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒருத்தர் வந்து அந்த பிருத்திவிக்குள்ள இருக்காருன்றத அந்த பிருத்திவி தெரிஞ்சுக்கலையாம். ஆனா அந்தரோ யமயத்தி, அந்த உள்ளுக்குள்ள இருந்துட்டு அந்த பிருத்திவிய கட்டுப்படுத்துறது கட்டளையிடுறது அதுதான் சதாத்மா அந்தரீ அமிர்தகா, அதுதான் அந்தரியாமின்னு சொல்லக்கூடியதாக அழிவந்தராததாக இருந்திருக்கிற ஆத்மா பரமாத்மான்னு ஒவ்வொன்றுக்குமா சொல்லி பிருத்திவியாதிகள்லாம் சொல்லி கடைசியில ஆத்மனு திட்டம் ஆத்மனோ ஆத்மனா அந்தரகா என்றெல்லாம் சொல்லி சொல்ற. ஆத்மாவில் இருந்துட்டு ஆத்மாவுக்கு அந்தரமா இருந்துட்டுலாம் சொல்ற அப்படின்னால ஆத்மா உள்ளுக்குள்ள இருந்து ஆத்மாவையும் கட்டுப்படுத்துபவராக இருந்திருக்கவர், அவர் சாஸ்தாவாக இருந்திருக்கவர். ஆகையாலதான் எதிங்கிதா இங்கிதான்னா அவருடைய செயல்பாடு, அவருடைய செயல்பாடு என்னன்னா லோகம் மொத்தத்தையும் கட்டுப்படுத்துவது தான், தன்னுடைய கட்டளைக்குள்ள லோகத்தை வச்சுக்கிறது தான்.
எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற ததாவிதம் அப்படிப்பட்டவனாய் எனக்கு அபக்த துர்கிரகம். அபக்த துர்கிரகம் பிறர்களுக்கரிய வித்தகம்ன்றதுக்கு சொல்ற அடியவர்க்கு எளியவன்றதுக்கு முன்ன காட்டிலும் பிறர்களுக்கு அரிய வித்தகன்றத சொல்ற பெருமாளிடத்துல பக்தி பண்ணாதவர்களாலே அறிய முடியாதவனாக இருந்திருக்க. யாரெல்லாம் பெருமாளிடத்துல பக்தியோட இருந்திருக்காளோ அவர்களாலதான் பெருமாள் யோசி, பெருமாள் எப்படிப்பட்டவர், பெருமாள் யாவானசி, அவர் யாதிரிக் விபவோசி, யதிங்கிதோசி, எப்படிப்பட்ட செயலை உடையவர், எந்த குணங்களை உடையவர், எவனாக இருந்திருக்க, யாதொரு பிரகாரத்தை உடையவனாக இருந்திருக்க அப்படின்ற இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அபக்த துர்கிரகம். பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவளாலே அறிய முடியாததாக இருந்திருக்கு. அவளால அறிய முடியாதவனாக அவன் இருந்திருக்கான். இந்த அவன் மாத்திரம் அறிய முடியாதவன் இல்லை, அவனுடைய விபூதியோ, அவனுடைய குணங்களோ, அவனுடைய செயல்களோ எதுவுமே பெருமாளிடத்துல பக்தி பண்ணாதவளால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னார். சரி, இப்ப என்னிடத்துல என்ன குவாலிபிகேஷன் இருக்கு, ஒன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றிய, நீ பக்தி பண்றவனா பக்தி பண்ணாதவனா, இல்ல நீ பரிபூர்ணமாக என்னையே நினைச்சிட்டு இருக்கணும் எப்படின்னா, இல்ல என்னிடத்துல ஒரு பெரிய ஒரு குவாலிபிகேஷன் இருக்குன்னு சொல்ற ஆழ்வான். என்னன்னா, அப்படிப்பட்ட உன்னைன்றதும் உன்னைந்த அர்த்தம், பிரபத்தி வாசைவ நிரீட்சிதம் அகம் பிரணே, என்னிடத்துல ஒரு பெரிய ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதின்னா, உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன்ற ஒரு தகுதி இருக்கு. அந்த வார்த்தையினால நான் அபக்தனாக ஆக மாட்டேன், உன்னிடத்துல பக்தி இல்லாதவனாக நான் ஆக மாட்டேன். அதனால பக்தி இல்லாதவனாலதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப நான் அந்த மாதிரி ஆகாததுனால நான் உன்னை அறிவதற்கு தகுதி படைத்தவனாக நான் ஆயிட்டேன். நான் இப்போ நீ எல்லாத்தையும் எனக்கு நீ காண்பிக்கணும் என்று பிரார்த்திக்கிற. பிரபத்தி வாசைவ நிரீட்சிதம் விருணே என்று இந்த இடத்துல சொல்ற. ஆகையில நான் விரும்புறேன், அப்ப தேவபெருமாளை பார்த்து அழ்வான் பிரார்த்திக்கிறது என்னன்னாக்க, அவருடைய சொரூப ரூப குண விபவாதிகள் எல்லாவற்றையும் தான் முழுசா தீவிகண்டத்தில் இருந்தா எப்படி பார்ப்போமோ அப்படி நான் ஒன்னு தெரிஞ்சுக்கும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் பிரார்த்திக்கிறார். இப்படி பிரார்த்தனை பண்றதுக்கு காரணம் என்னன்னா, பெருமாளை முழுசா தெரிஞ்சின்றதான் அவருடைய திருவுள்ளத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவருடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சின்றதான் கைங்கரியம் நாம பண்ணணும். அந்த கைங்கரிய சித்திக்காக பெருமாளை முழுசா தெரிஞ்சுக்கணும். அது அவர் ஒத்தனாலதான் காண்பிக்க முடியுமே தவிர நம்மளுடைய வசத்துல அது இல்லை. பெருமாளை தெரிஞ்சுக்கிறதுன்றது அது நீரே அனுகிரகம் பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்தினால அழ்வான் பிரார்த்திக்கிறார். நாமெல்லாம் அழ்வான் மாதிரி பெருமாளிடத்துல அவ்வளவு பக்தி இருக்கிறவளா இல்லாட்டா கூட ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு இருக்கோம். நம்ம நம்ம தகுதிக்கு ஏற்ப பெருமாள் நமக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேகத்தின் மாய கல்யாண கொண்டாடு நிறைவு வேதாந்த குரவேணும்.